சூரிய புஷ்கரணி கரணியில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள திருநாகேஸ்வரன் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெற்ற கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி. கும்பகோணம் அருகே உள்ள நவக்கிரகங்களில் ஒன்றான ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரன் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் இன்று முற்பகல் பஞ்சமூர்த்திகள் சூரிய புஷ்கரணி கரையில் எழுந்தருள கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரையில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். மேலும் இந்நிகழ்வின் 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர இசைக்கலைஞர்களின் மல்லாரி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இத்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா கொடியேற்றத்துடன் 10 நாட்களுக்கும் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் கிளி, சின்ன, பூத, யானை, குதிரை, அன்னம், 5 தலை நாகம், கைலாச வாகனம் என பல்வேறு வாகனங்களின் முக்கிய வீதி வழியாக சாமி வீதி விழா நடைபெற்றது. விழாவின் 10ஆம் நாளான இன்று விநாயக பெருமான் வெள்ளி மூசிக வாகனத்தில் நாகநாத சுவாமி, திருகுஜாம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி வெள்ளி ரிஷப வாகனங்களிலும், வள்ளி தேவசேன சமேத முருகப்பெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் என பஞ்சமூர்த்திகளும் நாதஸ்வர மேலதாளம் உலக கோயில் சூரிய புஷ்கரணி கரையில் எழுந்திருந்த அஸ்திர தேவருக்கு திரவியப்பொடி, மஞ்சள் பொடி, மாப்புடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் அஸ்திர தேவருடன் சிவாச்சாரியர் திருக்குளத்தில் இறங்கி மும்முறை மூழ்கி என கார்த்திகை கடைநாயர் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது அங்கிருந்த ஏராளமான பக்தர்கள் கரைகளில் எழுந்திரளிய சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் பங்கேற்க மல்லாரி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. எப்படி இருக்கீங்க?